கமல் கிட்ட எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஆர்எஸ்எஸ் முதல்ல? கமல் கிட்ட எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும்? அவர் ஒரு பார்ப்பனருங்க, இன்னும் ஒரு பார்ப்பன் தன்னோட பார்ப்பன அடையாளத்தை எல்லாம் வெளியே வந்து சுத்தமாக உதறிவிட்டதாக நான் கருதவில்லை. அதனாலதான் கமல் கிட்ட அவங்க போறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்காங்களே, தமிழ்நாட்டின் அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எதிர்க்கின்றன. ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக கமல் பேசுறத நம்ம பார்த்துருக்கோம்ல? ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக கமல் பேசினார். அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு இந்த ராமர் கடவுளை பற்றி ஆனந்த விடனில் எழுதின ஒரு தொடரெலாம் சர்ச்சையெல்லாம் ஆச்சு. கமல் இன்றைக்கி ஒன்று பேசுகிறார், நாளைக்கு ஒன்று பேசுகிறாருங்க. சரி, அதை எப்படி எடுத்துக்க முடியும்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டோட வந்து ஒரு அரசியலின் அடிப்படை கூறு என்னன்னு கேட்டிங்கன்னா, சமூக நீதி, அந்த திராவிட எண்ணம் வந்து தமிழர்கள் அத்தனை பேர் பந்தியிலும் இருக்கிறது. நீங்கள் அப்போ வந்து நான் சாதியை பற்றி பேச மாட்டேன், ஊழல் மட்டும் தான் பிரதானம் அப்படின்ட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி உங்களை வந்து தமிழக மக்கள் நம்புவார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இந்த சமூக நீதி, இடஒதுக்கீடு, இது போன்ற எந்த விஷயங்களையும் கமல் வாய் திறக்க மறுக்கிறார். கமல் கிட்ட பிராமணியம் இருக்குன்றீங்க? நிச்சயமாக இருக்கின்றேன். நான் சும்மா சொல்லலை. தொடரேன், மூத்த வழக்கறிஞர் பராசரன் அப்படின்ற வழக்கறிஞரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் ராம ஜென்மபூமி வழக்கில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வாதாடினார். அந்த ராமர் மந்திர் கட்டுற ட்ரஸ்ட்டுக்கும் வந்து அவர் தான் தலைவர். அவரை பற்றி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க. அது வந்து படம் இல்லை, டாக்குமெண்ட்ரி. அவரை பற்றி ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு அவர் ஒரு மிஸ்டர் பராசரன் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் கிரேசி மோகன், அதுக்கப்புறம் முதல்ல பேசுனது யாருன்னு கேட்டிங்கன்னா குருமூர்த்தி. பராசரனை போல வந்து இந்திய ஒரு இந்தியாவில் சட்டத்தை அறிந்தவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது அப்படின்ட்டு குருமூர்த்தி பேசுனார். கிரேசி மோகன் பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த பார்ப்பன மொழியில் பேசுகிறார்கள். எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. குருமூர்த்தி எப்படி பேசுவார்? அப்படி தான் பேசுவார். கிரேசி மோகன் இப்படி பேசுவார். இன்னும் ரெண்டு மூணு பேர் பேசுனாங்க, அவர்கள் இயல்பாக பேசுகிறார். கமல் பேசும்போது சொல்கிறார், அவா எங்கள் அத்திம்பேருன்றது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது அப்படின்ட்டு. இட் இஸ் அ டாக்குமெண்ட்ரி. மைக்கேல் மதன காமராஜனில் கமல் பார்ப்பன மொழி பேசியிருந்தாருன்னா எனக்கு அது உறுத்தாது, ஒரு கேரக்டர். சரி, இது ஒரு டாக்குமெண்ட்ரி. எனக்கு அவர் பராசரன் வந்து எனக்கு அத்திம்பேர்னு சொன்னாங்கங்க, எனக்கு தெரியுங்க அவரை பற்றி, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரை சந்தித்தது கிடையாது. இப்படி கமல் பேசியிருந்தார்னா நான் கமல் மீது பார்ப்பனிய ஆதரவு உள்ளவர்ன்ற குற்றச்சாட்டை சுமத்த மாட்டேன். பொது வழியில் தன்னை அப்படி காட்டிக்கலையே, தன்னை ஒரு கருப்பு சட்டன்னு தான் சொல்லிட்டு ஹைலைட் பண்ணுவார், எப்போவுமே அதை பேசிட்டு இருப்பார். அதே போல் என்னுடைய நேர்மை யாராவது சந்தேகப்பட்டால் அவங்கள சும்மா விட மாட்டேன்லாம் இப்போ கூட சமீபத்தில் பேசியிருக்காரு. எல்லாம் கமல் பேசுவாருங்க. சினிமாவுக்கு வந்த இது அரசியலுக்கு வந்த உடனே இது போல் எல்லா அரசியல்வாதிகளும் பேசும் டயலாக வந்து நம்மளும் பேசணும்னா மக்கள் எளிதாக நம்பி விடுவார்கள் என்று நம்பினார். சிம்பிளாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி. கமல் பகுத்தறிவாளர் இல்லையா? கமல் பகுத்தறிவாளர்ன்றது அவர் கடவுள் மறுப்பாளராக இருக்கலாம், ஆனால் தன்னுடைய சாதி பாசத்தை கமல் விடவில்லை என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.